டிஎன்பிஎஸ்சி போட்டித்தேர்வு அனைவருக்கும் தென்றல் தமிழின் இனிய வணக்கம். நமக்கு இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு புவியியலில் பழங்குடியினர் வாழும் பகுதிகள் மற்றும் அவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரில் அவங்கள அழைக்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி பார்க்கலாம். மற்றும் டெட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் டிஆர்பியை வந்துட்டு கலைச்சிட்டு டிஎன்பிஎஸ்சியோடையே ஜாயின் பண்ணுறதாமும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அப்பப்போ கவனிச்சு. பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அதாவது வந்துட்டு அதாவது பழைய கால வாழ்க்கையை வந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த நாகரீக வளர்ச்சி இன்னும் எட்டாமல் இந்த மலைப்பகுதிகளில் காடுகளில் எல்லாம் இன்னமும் அதாவது உணவுக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு இது பண்ணுறவங்க, அந்த உணவு தேடுறதும் வந்துட்டு காடுகளில் வேட்டையாடுறது, ஆடு மாடு மேய்ச்சி அதனுடைய இதனை வந்துட்டு உணவுகளை பால் இந்த மாதிரி பொருட்களை மட்டும் உணவாக எடுத்துக்கிறது, அந்த மாதிரி மக்கள் தான் வந்து பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவங்க வந்துட்டு எப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு என்னென்ன பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பழங்குடியின மக்கள் வந்துட்டு என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னா, உணவு சேகரித்தல். அதாவது வந்துட்டு அவங்களுடைய வேலையை வந்துட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுக்கான உணவுகளை வந்து எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது காடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு சேகரித்து வச்சுக்கிறது, அந்த மாதிரி அதாவது ரொம்ப நடக்கி வேணுங்கிற உணவு வந்து போய் சேகரித்து வைக்கிறது மட்டும் தான் அவங்களுடைய தொழிலாகவே வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய புஷ்மென் அப்படிங்கிற ஒரு இன மக்களும் அந்த மணிக்கூப்பர் தீவுகளில் வாழ்றாங்களே ஜார்போஷ் அல்லது ஜார்பியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணலாம், அந்த மக்கள் அண்ட் ஒன்ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மாதிரி நிக்கோபாலில் ஜார்வேஸ் அண்ட் ஒன்ஜாஸ், ஆப்பிரிக்காவில் வந்து புஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன மக்கள். இதை வந்துட்டு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே அதாவது அடுத்த வந்து ஆப்பிரிக்காவில் வந்துட்டு வேட்டையாடுறதை வந்துட்டு தொழிலாக வச்சுருக்கக்கூடிய ஒரு மக்கள் இனமும் இருக்குது பிக்மின்னு சொல்லிட்டு, அது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்காவில் புஷ்ன்னு சொல்லிட்டு நமக்கு சாச்சி புஷ் தெரியும் இல்லைங்களா, ஸோ அது மாதிரி ஆப்பிரிக்கா புஷ்ஷை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆப்பிரிக்கா புஷ் வந்து உணவு தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு, அங்கே இருக்கிற பிக்மி வந்து என்ன பண்ணிட்டாரு வேட்டையாடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் நிற்கும். தென் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வந்துட்டு அந்தமான் ஜார்வியஸ் ஒன்ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ் இஸ்ன்னு சொல்லிட்டு முடியுது இல்லைங்களா, நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னாவே தீவுகள் இல்லைங்களா, அந்த தீவுகளில் போகும்போது வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் காடுகளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தமான் ஜாக்கிரதை ஜார்வியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே ஜார்வியஸ் ஒன்ஜாஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டே அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்தது வந்து வேட்டையாடுதல் தொழிலில் வந்துட்டு வேட்டையாடி அந்த உணவுகளை வந்துட்டு சாப்பிட்றது, அந்த வேட்டையாடுதல் மூலமாக வந்துட்டு தொழில் செஞ்சுட்டு அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிக்மி அப்படிங்கிற ஒரு இன மக்களும் அமேசான் பகுதியில் வாழக்கூடிய அமரிண்டியன்ஸ், அதாவது அமேசான் வந்து பிரேசில், அதாவது அமேசான் பகுதி வந்து பிரேசில் இருக்குது, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அமரிண்டியன்ஸ். தென் கனடாவில் வந்து எஸ்கிமோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் இருக்காங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஆப்பிரிக்காவில் வந்து ரெண்டு இன மக்களும் இருக்காங்க, அதாவது உணவு சேகரித்தலுக்காக வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க, வேட்டையாடுதலுக்காக வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஆப்பிரிக்கா புஷ் உணவு தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு, அங்கே இருக்கிற பிக்மி இன மக்கள் வந்துட்டு அவரை வேட்டையாடிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துக்கும். அமேசான் பகுதிங்கும் போதே டக்குன்னு அமெரிண்டியன்ஸ்னு வந்துருச்சு, ஸோ அதுக்கெல்லாம் லிங்க் தேவையில்லை. கனடா எஸ்கிமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனடா வந்துட்டு எக்கச்சக்கமான நம்ம தமிழர்கள் நிறையா வாழக்கூடிய ஒரு பகுதி இல்லைங்களா, ஸோ எக்கச்சக்கமான அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கனடா எஸ்கிமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது அதாவது வந்து மேய்ச்சல் தொழில் செய்யக்கூடியவங்க வந்துட்டு எல்லா நாடுகள்லேயுமே, அதாவது நிறைய நாடுகளில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாடோடிகள் தான், அதாவது மேய்ச்சல் தொழில் செய்கிறவங்க வந்து ஒரே இடத்துல கால்நடை உணவுகளான தாவரங்கள்லாம் வந்துட்டு அதிகமாக எங்கே செழித்து வளருமோ அங்கே வந்துட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நாடோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் என்ன கால்நடைகள்னால் விலங்கு, அதாவது ஆடு மாடு இது எல்லாமே மேய்க்கிறவங்க தான் வந்துட்டு கால்நடைகள் மேய்க்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்கலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளை மேய்க்கிறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மசாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்காலேயும் கென்யாலேயும் தான்சானியாலேயும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே நம்ம வந்துட்டு ரெண்டு பேர் பார்த்துருக்கோம், ஒருத்தர் வந்து புஷ்மன் சொல்லிட்டு உணவு மட்டும் தேடுவாங்க, இன்னொருத்தர் வந்து பிக்மின் சொல்லிட்டு வேட்டையாடி மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்னொரு ஆப்பிரிக்கான மக்கள் வந்து மசாயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் மசத்தனமாக
தான் தோண்டித்தனமா கன்னா பின்னான்னு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிரிக்காங்கிறது ஒரு நாடு, அங்க வந்து கால்நடைகள் எல்லாமே, எல்லா ஆடு மாடு எல்லாமே மேய்க்க போறாங்க. ஆப்பிரிக்கால இருக்க கால்நடைகள் மசைத்தனமா, அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பேச்சு வழக்குல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மசாய் இன மக்கள் வந்துட்டு தான் தோண்டித்தனமா அப்படின்னு தான்சானியா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னா பின்னான்னு ஓடுது அப்படிங்கிறது கென்யா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து படோயின் அப்படின்னு சொல்லி ஒரு நாடோடி இன மக்கள் இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா அரேபியாவில் இருக்காங்க. அவங்க வந்து ஒட்டகம் மேய்க்கிறது தான் வந்து அவங்களுடைய தொழிலா இருக்கு. அதாவது படோயின் இன மக்கள் அரேபியாவில் ஒட்டகம் மேய்க்கிறது தான் வந்து அவங்களுடைய தொழிலா இருக்கு. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கவங்க வந்து ஒட்டகத்தை நம்ம எதையும் பார்த்தது இல்லை இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து நமக்கு நாமே ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அரேபியாவில் இருக்கிற ஒட்டகத்தை பார்த்த உடனேயும் படபடப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒட்டகத்தை பார்த்த உடனே படபடப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு லேப்ஸ்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய தொழில் வந்து கலைமான் மேய்த்தல். அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா ஸ்காண்டினேவியாவில் இருக்காங்க. ஒரு லேபர் வந்து கலைமான் மேய்க்கிறத வந்துட்டு தன்னுடைய தொழிலாக வச்சிருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லேபர் கலைமான் மேய்க்கிறது, தென் ஸ்காண்டினேவியா அப்படிங்கிறத வந்துட்டு ஏதாவது ஒரு மேய்க்க வச்சுக்கோங்க. காட்டுக்குள்ளே தான் வந்து மாண்ட இல்லைங்களா. ஸோ ஸ்காண்டினேவியா காடு அது மாதிரி ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டாரக்ஸ் அப்படின்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்காலையும் தென்மேற்கு ஆசியாவிலையும் இருக்காங்க. அவங்க வந்து ஒட்டகம் மேய்க்கிறத வந்து தன்னுடைய தொழிலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது டாரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் தென்மேற்கு ஆசியாவிலே இருக்கக்கூடிய டாரெக்ஸ் இன மக்கள் வந்து ஒட்டகம் மேய்க்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து தென்மேற்கு ஆசியாவுக்கு டாரஸ்ன்னு சொல்லி ஒரு வண்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த டாரஸ்ல வந்து ஒட்டகம் கொண்டுட்டு போய் மேய்க்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கு ஆசியாவில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஆடு செம்மறி ஆடு மேய்க்கிறாங்க கட்ஸ். அதுக்கடுத்து ராபரி, இது வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் வந்துட்டு இந்த ஒட்டகம் மேய்க்கிறவங்க வாழ்றாங்க. அதாவது ராப்பரி அப்படின்னாவே வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ராப்பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. பாலைவனத்தில் வாழ்றவங்களாம் வந்துட்டு மேக்ஸிமம் திருட்டு தொழிலில் ஈடுபடுவாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் பாலைவனம் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ராப்பரி மக்கள் வாழ்றாங்க. அவங்க என்ன வேலை செய்ய முடியும், மிஞ்சி போனால் ஒட்டகம் தான் மேய்க்க முடியும். ஸோ அப்படியே ஒரு லிங்க் வச்சுக்கோங்க. ஓகேங்க ஓகேங்களா. ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்துட்டு அதாவது பழங்குடி இன மக்களும் அவங்க வாழக்கூடிய பகுதிகள் அந்த இடங்கள்ல அவங்க எங்கே என்னென்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது வந்துட்டு மே மந்த் செகண்ட் வீக்லேயே வந்துட்டு இங்கே எக்ஸாம் கால் ஃபார் ஆகிடும் குரூப் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஆர்பியும் வந்துட்டு கலைச்சிட்டு, அதாவது போஸ்டிங் ரொம்ப குறைவாக போட்டுக்கிறதுனால போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதனால வந்து அதை கழிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சியோடய ஜாயின் பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. பேப்பர்லேயும் எல்லோரும் பார்த்துருப்போம் அந்த நியூஸை. ஸோ வந்துட்டு டெட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் படிக்கிறவங்க வந்துட்டு முழு மூச்சோடு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. இப்போது வந்துட்டு நிறைய அந்த டைப்பிங் முடித்தவங்க, அந்த ஆட்டோமேஷன் கோர்ஸ்லாம் முடித்தவங்களுக்காக வந்துட்டு அந்த ஹைகோர்ட்டில் எல்லாம் வந்துட்டு ஜாப் வேகன்சி இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தென் வந்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுடைய இதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.